போடோலாண்டு அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் தமக்கு திருப்தி அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற முதல் போடோலாண்டு திருவிழாவில் பேசிய அவர், வளமான எதிர்காலத்திற்கு வலுவான அடித்தளம் அமைக்கப்பட்டிருப்பதாக நம்பிக்கை தெரிவித்தார். ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் இரண்டாவது கட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் 76,000 பேர் பயன்பெறுவார்கள் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. கொடநாடு கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை ஏன் விசாரிக்கக் கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இபிஎஸ் சசிகலா ஆகியோரை எதிர்த்தரப்பு விசாரிக்க நீலகிரி நீதிமன்றம் அனுமதி மறுத்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பை நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டது. வரக்கூடிய நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர கோயில் நிர்வாகம் தீவிரம் காட்டி வருகிறது. ஐப்பசி மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். அண்ணாமலையார் கோயிலுக்கு சென்று வழிபடவும் நீண்ட வரிசையில் 2 முதல் 3 மணி நேரம் வரை பக்தர்கள் காத்திருக்கின்றனர். தஞ்சை பெரிய கோயிலில் பெருவுடையாருக்கு 1000 கிலோ அரிசியால் அன்னாபிஷேகம் நடைபெற்றது. இதேபோல் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலில் சோழீஸ்வரருக்கு 100 மூட்டை அரிசியால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். ஆளுங்கட்சியை விமர்சிக்கும் போது கண்ணியத்துடனும் எச்சரிக்கையுடனும் பேச வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அந்த காலம் போல் இப்போது இல்லை, அடுத்த தலைமுறையினர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், தலைமுறை மாறிவிட்டது, நாம் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை என நீதிபதி குறிப்பிட்டார். அரசியல்வாதிகள் பழங்குடியின மக்களை ஓட்டு வங்கி அரசியலுக்காக மட்டுமே பயன்படுத்தியதாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். நரேந்திர மோடி பிரதமராக வந்த பிறகுதான் கல்வி, சுகாதாரம் என பழங்குடியினரை உள்ளடக்கி பாகுபாடின்றி செல்வதாகவும் அவர் கூறியுள்ளார். புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களின் குழந்தைகள், இளம் மாணவர்கள் தமிழ்நாட்டின் வேர்களோடு இருக்கும் தொடர்பை புதுப்பிக்கும் வண்ணம் தமிழ்நாடு பண்பாட்டு சுற்றுலாவிற்கு அழைத்து வரும் திட்டத்தின் 3ஆம் கட்ட பயணம் அடுத்த மாதம் ஏற்பாடு செய்யப்படும் என அரசு அறிவித்துள்ளது. பயணத்தில் பங்கேற்க விரும்புவோர் வலைதள பக்கத்தில் பதிவு செய்து கொள்ள தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. சென்னை கண்ணகி நகரில் தாயை ஏமாற்றி திருடப்பட்ட குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளது. குழந்தையை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்த போது காவல்துறையினர் குழந்தையை மீட்டனர். ஆனால் குழந்தையை கடத்திய பெண் தப்பி ஓடினார். கார்கில் போரில் இறந்த ராணுவ வீரர்களுக்கு வழங்கிய சவப்பெட்டியில் ஊழல் செய்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி என மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி விமர்சித்துள்ளார். தன்னை பற்றி அவதூறு கருத்துக்கள் பரப்பி வரும் பாஜக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்த பின்னர்
திருமுருகன் காந்தி இந்த கருத்தை தெரிவித்தார். நீட் மும்மொழி கொள்கை, ஒரே நாடு ஒரே தேர்தல், ஆளுநர் பதவியெல்லாம் வேண்டாம் என விஜய் புரிதல் இல்லாமல் கூறியிருப்பதாக பாஜகவை சேர்ந்த நடிகர் சரத்குமார் கூறியுள்ளார். பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு விமர்சனங்கள் கல்லடிபடதான் செய்யும், அவற்றை எவ்வளவு திறமையாக விஜய் கையாளுகிறார் என்பதில்தான் உள்ளது எனவும் சரத்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தில் உட்கட்டமைப்பு பணிகளை விரைவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 2 மாதங்களில் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சார்பு அணிகளின் நிர்வாகிகளை நியமனம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்டங்களில் ஆய்வு செய்து பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிக்கை சமர்ப்பித்த பின் நிர்வாகிகள் நியமனம் நடைபெறும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையை அடுத்த குன்றத்தூரில் வீட்டின் அறையில் 3 இடங்களுக்கு பதிலாக 12 இடங்களில் எலி மருந்து வைத்ததே 2 குழந்தைகளின் இறப்பிற்கு காரணம் என காவல்துறையினர் தரப்பில் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் பூச்சிக்கொல்லி மருந்து நிறுவனத்திற்கு சீல் வைக்கவும் முடிவு செய்துள்ளனர். ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் முறையாக சிகிச்சை அளிக்காததால் தாய் சேய் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் சம்பந்தப்பட்ட மருத்துவர் ஷியாமலா பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதனிடையே மருத்துவர் மற்றும் 2 செவிலியர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரி உயிரிழந்த பெண்ணின் கணவர் காவல் நிலையம் மற்றும் ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் காடகனூரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழாவுக்கு வருகை தந்த அமைச்சர் பொன்முடியிடம் வீட்டுமனை பட்டா வழங்கவில்லை என வட்டாட்சியர் மீது பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். அப்போது மேடையில் நின்று கொண்டே வட்டாட்சியரை அழைத்து மனுக்களை பெற்று பட்டா வழங்க வேண்டும், இல்லையென்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் எச்சரித்தார். இந்த தாலுக்காவில் இந்த தொகுதியில் எங்கேயும் பட்டா இல்லாமல் இருக்கக்கூடாது. உங்களுக்கு எதனா அங்கே இது வரணும் அது வரணும்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்கா லீகலா நிலம் கரெக்டா அந்த வந்து சரியான புறம்போக்கா இருந்ததுன்னா அதுல பட்டா கொடுக்கறதுக்கு எல்லா வேலையும் செய்யணும். திருப்பூர் அருகே வீட்டுக் கடனில் 3 தவணைகளை செலுத்த தவறியவரின் வீட்டுச் சுவரில் தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் வீடு கடனில் உள்ளது என பெயிண்டால் எழுதியதால் கடன் வாங்கியவர் அதிர்ச்சிக்குள்ளானார். இது தொடர்பாக நிதி நிறுவனம் சார்பில் ஃப்ளக்ஸ் வைத்த ஹரிஷ் என்பவரிடம் கேட்டபோது வாரா கடனில் வந்ததால் இந்த நடவடிக்கை மேற்கொண்டதாக தெரிவித்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா அருகே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. மாமல்லபுரம் அருகே கடல் அரிப்பால் கோயில் ஒன்று இடிந்து விழுந்தது. இதையடுத்து தூண்டில் வளைவு அமைத்து தர வலியுறுத்தி கடலில் இறங்கி பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். குஜராத் மாநிலத்தில் 700 கிலோ மெத்தம்பெட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. படகில் போதைப்பொருளை கடத்திய ஈரான் நாட்டைச் சேர்ந்த 8 பேரை இந்திய கடற்படை மற்றும் காவல்துறை கைது செய்தது. குஜராத்தில் 700 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதற்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையில் மத்திய அரசு உறுதியாக இருப்பதை இந்த நடவடிக்கை காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிரா விவசாயிகளுக்கு 1 குவிண்டால் சோயாவுக்கு 7000 ரூபாய் விலை நிர்ணயம் செய்து மகா விகாஸ் அகாடி கூட்டணி வரலாறு படைக்கும் என ராகுல் காந்தி கூறியுள்ளார். வெங்காயம் மற்றும் பருத்திக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்ய குழு அமைக்கப்படும் என அவர் உறுதியளித்தார். சீக்கிய மதத்தை தோற்றுவித்த குருநானக்கின் 555வது பிறந்த நாளையொட்டி பஞ்சாப் பொற்கோயிலில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர்.
இரவு நேரத்தில் வண்ணமயமான வான வேடிக்கையும் நடைபெற்றது. சுதந்திர போராட்டத்தில் பழங்குடியினர் பங்களிப்பை நினைவுகூரும் நாளையொட்டி உத்தராகண்டில் பழங்குடியினர் சார்பில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி நிகழ்ச்சியில் பங்கேற்றார். பிரதமர் நரேந்திர மோடி பயணம் செய்யவிருந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் அவர் ஜார்க்கண்டிலிருந்து டெல்லி திரும்புவதில் தாமதம் ஏற்பட்டது. ஜார்க்கண்டின் தியோகரிலிருந்து டெல்லிக்கு புறப்படவிருந்த போது கோளாறு கண்டறியப்பட்ட நிலையில் 2 மணி நேரத்திற்கு பிறகு டெல்லியிலிருந்து அனுப்பியிருந்த மற்றொரு விமானத்தில் பிரதமர் புறப்பட்டு சென்றார். ஜார்க்கண்டில் தேர்தல் பரப்புரைக்கு செல்லும் வழியில் ஹெலிகாப்டரில் 1 மணி நேரம் ராகுல் காந்தி காத்திருக்க நேரிட்டது. பின்னர் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளரிடம் இருந்து உரிய அனுமதி கிடைத்ததை அடுத்து ஹெலிகாப்டரில் ராகுல் புறப்பட்டு சென்றார். அதே நேரம் திட்டமிட்டு ராகுல் காக்க வைக்கப்பட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. மகாராஷ்டிராவில் பரப்புரை மேற்கொள்ள சென்றபோது மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் ஹெலிகாப்டரில் சோதனை நடத்தப்பட்டது. இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நேர்மையான தேர்தலில் பாஜக நம்பிக்கை கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கலக்கத்தில் உள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் கொல்லாபுரத்தில் வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து உரையாற்றிய முதலமைச்சர் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதால் பொதுமக்கள் எங்கு சென்றாலும் மகிழ்ச்சியுடன் வரவேற்பதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டு மக்கள் என் மேலையும் திமுக மேலையும் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் அளவில்லாம பொழியக்கூடிய அன்பையும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்களுக்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. கொஞ்சம் நிறைய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. எங்க மக்கள் இன்றைக்கு எப்படியெல்லாம் வரவேற்பு தருகிறார் என்பதை அவங்களும் பார்க்கறாங்க. ஆக எங்க நம்முடைய மக்கள் எல்லாம் எங்களை மறந்து விடுவாங்களோ, தன்னை மறந்து விடுவாங்களோ நினைச்சு நாள்தோறும் மீடியா முன்னாடி போய் நின்று கொண்டு பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார். மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்றியதற்காக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்தப்படும் பாராட்டு விழாவில் பங்கேற்க விவசாயிகள் அவரை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தனர். மேட்டூர் அணை உபரிநீரை 100 ஏரிகளில் நிரப்பும் திட்டத்தை கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். ஆட்சிக்கு வந்ததிலிருந்து வெற்று அறிவிப்புகள் மூலம் பொதுமக்களை ஏமாற்றுவதை முழுநேர பணியாக செய்து வருகிறது திமுக அரசு என பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அண்ணாமலை, உளுந்தூர்பேட்டை சிப்காட் தொழிற்பூங்காவில் தைவான் நாட்டைச் சேர்ந்த காலனி நிறுவனம் தொழில் தொடங்குவதாக 2023 ஒப்பந்தம் போடப்பட்டாலும் இதுவரை தொழிற்சாலை கட்டுமானத்திற்காக 1 செங்கல் கூட எடுத்து வைக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். நடிகை கஸ்தூரியை விட தாம் அதிகம் பேசியிருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நெல்லையில் நேற்று நடந்தது சம்பவம் அல்ல, 2026 நடக்கப் போவதுதான் சம்பவம் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒரு பேசுறதெல்லாம் கைது பண்ணி சிறைப்படுத்துற குற்றம் அப்படின்னு நான் பார்க்கல. அந்த மாதிரி பார்க்கல, ஒரு கருத்து. அது வருத்தம் தெரிவிச்ச பிறகு அதை விட்டுடலாம். இது மாதிரி இதை விடலாம் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. இப்போ என்னையெல்லாம் நீங்கள் வலையுடைய தட்டி பாருங்களேன், ஒருத்தர் எப்படி பேசுகிறாங்கன்னு. இதுக்கு மேலே வார்த்தைகள் இல்லைங்கிற அளவுக்கு பேசுவாங்க. இது அவ்வளோ பெரிய குற்றமாக நான் கருதலை. அவர்களுக்கு அதில் ஒரு அரசியல் இருக்குது, அதை செய்கிறாங்க. அது ஒரு அரசியல் பழிவாங்கலாக தான் நான் பார்க்குறேன். மதுரை மாவட்டம் பறவை பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்க மறுப்பது க
கடும் கண்டனத்திற்கு உரியது என அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். அனைத்து சமுதாயத்தினருக்கும் வழங்கப்படுவதைப் போல இவர்களுக்கும் சாதி சான்றிதழ் வழங்கப்படுவதை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். விடுதி காப்பாளர் பணிக்கு ஆசிரியர்களை அனுப்பும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பள்ளிக்கல்வித்துறைக்கான பட்ஜெட்டை மும்மடங்கு அதிகரித்து அதிக எண்ணிக்கையில் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜனநாயகத்தை வலுப்படுத்துகிறோம் என கூறிக்கொண்டு திமுக அதிமுக கட்சியினர் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை கூறுகிறார்களே தவிர நாட்டிற்கு நல்லது செய்யும் எண்ணமில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. அவதூறு வழக்கை ரத்து செய்ய கோரி முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தொடர்ந்த வழக்கில் இந்த கருத்தை தெரிவித்த நீதிபதி வேல்முருகன் அவருக்கு எதிரான அவதூறு வழக்கை ரத்து செய்தும் உத்தரவிட்டார். ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் சர்வதேச கருத்தரங்கம் தொடர்பான அழைப்பிதழில் காவி உடையில் திருவள்ளுவரின் படம் பொறிக்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளுவர், கவிஞர் கபீர்தாஸ், யோகி வேமனா ஆகியோர் குறித்த சர்வதேச கருத்தரங்கம் ஆளுநர் மாளிகையில் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய இரு நாட்கள் நடைபெறவுள்ளன. சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் மீண்டும் ஒரு சர்ச்சை எழுந்துள்ளது. மருத்துவர்கள் இல்லாததால் இளைஞர் உயிரிழந்துவிட்டதாக உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையை தொடர முடியாததை அடுத்து நோய் தீவிரத்துடன் இளைஞர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. கத்தி குத்துக்குள்ளாகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அரசு மருத்துவர் பாலாஜியை தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். அரசு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தால் இந்த நிலை ஏன் வரப்போகிறது என கேள்வி எழுப்பிய அவர் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அரசாங்கம் முதல் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா ஏன் இந்த சூழ்நிலை வரப்போகுது? தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே ஊரே வியக்கும் வண்ணம் தாய்மாமன் சீர்வரிசை ஊர்வலம் நடைபெற்றது. கேரள செண்டை மேளம் முழங்க ஆட்டம் பாட்டம் வானவேடிக்கை கலர்ஃபுல் லைட் ஷோ என இந்த ஊர்வலம் காண்போரை ஆச்சரியப்படுத்தியது. சென்னை பெருங்களத்தூர் மேம்பாலம் மீது சிவகார்த்திகேயன் படத்தின் படப்பிடிப்பு நடந்த நிலையில் அதை பொதுமக்கள் வேடிக்கை பார்த்து சென்றனர். வாகன ஓட்டிகள் ஆங்காங்கே நின்று கொண்டு வேடிக்கை பார்த்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.